வரதராஜபுரத்தில் ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட வரதராஜபுரம் ஊராட்சியில் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வருடந்தோறும் ஆடி மாதத்தை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இரண்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா இரு தினங்களுக்கு முன்பு கோபூஜை, கணபதி ஹோமம் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் இறுதி நாளான இன்று ஸ்ரீ எல்லையம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்டவைகளால் சிறப்பு அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திருக்கோவில் முன்பு ஏற்படுத்தப்பட்ட அக்னி குண்டத்தில் திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டு வணங்கினர். விழாக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி ஓம் சக்தி செல்வமணி செய்திருந்தார். இதில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து பிரசாதம் பெற்று சென்றனர். பின்னர் ஸ்ரீ எல்லையம்மன் உற்சவமூர்த்தி வண்ண விளக்குகளாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தீமிதி திருவிழா சென்று வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.